தினகரன் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் வந்து நான் மைக்கேல் பேசுகிறேன். ஐ மீன் மகராசியில் சந்திரிக்காவாக பேசிகிட்ருக்கேன். எங்கள் மகராசியோட சீரியலில் நான் வரும்போது நான் இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் என்னை கேட்டிருந்தாங்க, ஒரு ஒரு நார்த் இந்தியன் அந்த மாதிரி ரோலில். ஸோ இந்த மாதிரி கெட்டப் நான் இதுவரையும் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அப்பியரன்ஸ் வைஸாக இருக்கட்டும் அண்ட் ஒரு ஆக்டிங்லேயே இருக்கட்டும். நான் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தேன். ஸோ என்னை நிறைய வித்தியாசமாக இதில் ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் நிறைய பில்டப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. ஸோ என்னோடய டீம்லேயும் நான் நிறைய பேரோட இங்கே ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட மறுபடியும் நான் ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டீம், ரொம்ப ஹாப்பியாக ஃபன்ஃபில்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ், ஸோ அவங்க கூட ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது அண்ட் இவ்வளோ எபிசோட்ஸ் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சந்திரிகா கேரக்டர் நான் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மக்களோட ரெஸ்பான்ஸ், யூஸ்வலாகவே சன் டிவியில் நம்ம ஒரு சீரியல் பண்ணுறோன்னாவே பயங்கரமாக அதை மக்கள் பார்ப்பாங்க அண்ட் பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி நான் இது பண்ணும்போது பயங்கரமாக கோவப்படுவாங்க, என்னை திட்டுறாங்க நிறைய பேர், வெளியில் நிறைய பேர் இந்த மாதிரி வாயில் அப்படி குத்தி எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கனெக்டடாக இருக்காங்க என்னை, நிஜமாகவே ஒரு சந்திரிகா ரோலில் அவங்க இன்வால்வ்டாக பார்க்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் திட்டுவாங்க, பட் எனக்கு அது வந்து இந்த ஒரு கேரக்டரோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி. இந்த மகராசி டீமில் நான் வந்து ஆரியன், ஐ மீன் புவி கேரக்டர் பண்ணுறாரு. அவரோட வந்து நான் வந்து அவருக்கு வந்து ஸ்நாக் பாபுன்னு பேர் வச்சுருக்கேன். நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வருவார், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் அப்படி ஜாலியாக கொடுத்து சாப்பிட்டுட்டு, நான் வில்லி கேரக்டர் பண்ணுறேன், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே ரொம்ப 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 ஜாலியாக இருப்போம். அண்ட் பாரதி, ஸ்ருதிகா கூட நான் நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ. நாங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே ஃபன் பண்ணிகிட்டே இருப்போம், நிறைய சேட்டை பண்ணிகிட்டு இருப்போம் ரெண்டு பேருமே. அந்த அதுக்கப்புறமா மல்லிகா கேரக்டர் பண்ணுற மௌனிகா, இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராகவி, இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி எல்லாரோடையுமே நாங்கள் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணுவோம். நேரில் பார்த்தா தான் தெரியும், ஆக்சுவலாக சொல்கிறத விட எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நேரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எனி டைம். ஆக்சுவலாக எங்கள் டேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாமே எங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சீன் எடுக்கிறதே வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ எல்லாருமே பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், நாங்கள் இப்போ வந்து 900 எபிசோட்ஸ் தாண்டி இருக்கோம். அதை தாண்டினதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்களோட சப்போர்ட் தான். இன்னுமே நீங்கள் அடுத்தடுத்து எங்கள் எபிசோட்ஸ்க்கு நீங்கள் இன்னுமே நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஸோ எங்களை நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும், இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நாங்கள் போகணுன்றது நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய். சன் டிவியில் மகராசின்ற சீரியலில் தமிழ்ன்ற கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். நான் மகராசியில் நியூ கேரக்டர் மாதவி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட ஜேர்னி ஷேர் பண்ண போகிறோம் உங்ககிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீனியர், எனக்கு சீனியர் இந்த ப்ராஜெக்டில். ஸோ நம்ம விஜய் சார்கிட்ட இன்டர்வியூ பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹோஸ்ட்டாக இருந்துக்கிறேன், உங்கள் பேர் வராததுனால நான் இன்றைக்கி இவரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து 4 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங், சரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போகலாம். எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? இந்த ஆக்சுவலி மகராஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா, ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஹை பட்ஜெட்டில், ஸோ பண்ண ரெடியானு கேட்டார். அந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. என்ன சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட், ஏன்னா ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது இல்லையா நமக்கு. ஸோ ஒரு கேமரா எப்படி பார்க்கணும், லைட் எப்படி வாங்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயமும் நான் கற்றுட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ மகராசி கண்டிப்பாக மறக்க முடியாது. நீங்கள் இந்த சீரியல் ஸ்டார்ட் உங்கள் ஜேர்னி 4 இயர்ஸ் ஆகல, ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் நீங்கள் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது? ஆக்சுவலி ஸ்டார்டிங்க்கும் இப்போது வந்து டிராஸ்டிக் சேஞ்ச், ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு கேமரா கூட பார்க்க தெரியாது, அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்தேன் ஃபர்ஸ்ட் எபிசோடில். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நிறைய சீன்ஸில் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரி, நான் உங்களை கேட்குறேன், இப்போ மகராசி ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நெகட்டிவ் ரோலாக, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிடையாது, நான் மற்ற சேனல்ஸில் பண்ணியிருக்கேன். பட் கம்பேர்ட் டு
ஆல் த ப்ராஜெக்ட்ஸ். நான் இந்த ப்ராஜெக்டில் வரும்போது ஃப்ரெஷராக எனக்கு யாரோ ஃபீல் பண்ண வைக்கல. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜோவியலாக, எனக்கு ஏதோ நானும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக இருந்தாங்க, எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம வா ஈஸியாக மிங்கிள் ஆகிட்டோமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் ஓகே நம்ம ஜாயின் பண்ணி இவ்வளோ மந்த்ஸ் தான் ஆகுதான்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங். மற்றபடி ரொம்ப ஜோவியல், ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதோ 1000 எபிசோட்ஸ் தான்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இன்னும் நம்ம கொஞ்ச நாள் ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டை பற்றி. இங்கே நிறையா சீரியல்ஸ்லேருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப சீனியர். பார்ஷியாலிட்டியே கிடையாது. இங்கே இந்த சீரியலுக்கு வந்து தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம். ஸ்பெஷலி இவங்க சொன்ன மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டியே இருக்காது. அவங்க வந்து அவ்வளோ சீனியர்ஸாக இருப்பாங்க, நாங்கள் அவங்கள கலாய்ப்போம், அவங்க எங்களை கலாய்ப்பாங்க. ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே பயங்கர ஃபன்னாக இருக்கும். இங்கே ஆடியன்ஸ்க்கு ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் எங்கே வெளியில் போனாலும் வந்து மகராசி தமிழ் மகராசி தமிழ்னு அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆதரவு வந்து நீங்கள் இன்னும் கண்டினியூஸாக கொடுக்கணும். இப்போது 900+ எபிசோட்ஸ் ஆகிருக்குல்ல, ஸோ இன்னும் 1000 க்ராஸ் பண்ணி ரீச் பண்ணி போகணும். ஸோ நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். நன்றி. ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சார் ரைட்டர் தான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் ஆடியன்ஸ், நான் ரொம்ப கம்மி நாள் தான் இருந்தாலுமே என்னோடய ஆடியன்ஸ் கிட்ட ரீச் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்ஸ். வணக்கம். தினகரன் பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னை பற்றி முதல் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் அருள் ராய். நான் நம்ம சன் டிவியில் 1998 வந்த சித்தி தொடரில் இயக்குனர் சிஜே பாஸ்கர்ட்ட நான் கோடைட் ஒர்க் பண்ணேன். அப்போ இருந்து அது பண்ண அண்ணாமலை, மனைவி, இந்த மாதிரி சில தொடர்கள் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைரக்டர் சமுத்திரகணி என்னுடைய ரூம்மேட்டு, அவரோட சேர்ந்து நாடோடிகள் அப்படிங்கிற படத்தை நான் ஒர்க் பண்ணேன், அதில் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஈசன் சசிகுமார் படத்துடைய படத்தில் நான் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டர் திருமுருகன் சார்கிட்ட வந்து நாதஸ்வரம் தொடர் கிட்டத்தட்ட 1000 எபிசோடு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதில் 1000 எபிசோடு வந்து லைவ் டெலிகாஸ்ட்டு, இது கின்னஸ் ரெக்கார்டு. இதனால் எங்களுக்கு எல்லாத்து பெருமை. அடுத்து இதே நம்ம சன் டிவியில் எங்களுடைய டைரக்டர் திருமுருகன் சாருடைய ப்ரொடக்ஷனில் அந்த 10 நாட்கள் மீண்டும் வருவேன் அப்படின்ற தொடர் இயக்கினேன். அந்த வாய்ப்பு தான் நம்ம சன் டிவியில் எனக்கு வம்சம் தொடர் இயக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. அதில் வந்து நடிகை ரம்யா கிஷன் அவங்க தான் முக்கியமான லீட் ரோல் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட 800 எபிசோடு ஒர்க் பண்ணேன். இப்படி பார்த்தா எனக்கு சன் டிவியோட கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டரா, கோ டைரக்டரா, இரண்டாவது செகண்ட் டைரக்டரா, டைரக்டரா, இப்படி சொல்லி எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. அதுக்காக இந்த நேரத்தில் நான் சன் டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த தொடரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 டைரக்டர் இந்த தொடரை இயக்கிக்கிட்டு இருக்கோம். நான் அருள் ராய், இன்னொருத்தர் சுந்தரேஸ்வரன். அவர் வந்து இதே நம்ம சன் டிவியில் நிறைய அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். வள்ளியெலாம் 1000 எபிசோடு மேலே பண்ணியிருக்கார். நானும் அது மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து இந்த தொடரை இயக்கிட்டு இருக்கோம். ரெண்டு டைரக்டர் இணைந்து ஒர்க் பண்ணுறங்கிறது வந்து மிகச்சிறந்த, அதுக்கெலாம் ரொம்ப பொறுமை வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது இருந்தால் தான் நல்லா ஸ்மூத் எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைனா ஈகோ கிளாஷ் ஆகிடும். அது வராமல் நாங்கள் ரெண்டும் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த தொடரை இயக்கிட்டு இருக்கோம். 1000 மேலே ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் என்னை சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய அன்பும் ஆர்வம் இருந்ததுன்னா, இதே தொடர் நல்லா விறுவிறுப்பாக வேறு வேறு கதைகளை தாண்டி முக்கியமான எதிர்பார்ப்போடு இந்த தொடர் இப்போது ஸ்க்ரீனில் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. விரைவில் அதை நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து உங்களை சப்போர்ட் வேணும். அப்புறம் இந்த தொடரில் நடிக்கிற நடிகளை பற்றி நான் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். சிதம்பரமாக நடிக்கிற பூ விளங்கு மோகன், அவர் படங்களில் நிறைய படம் நடிச்சிருக்கிறாரு. ஒரு சிறந்த நடிகர். 7:30 செட்டுக்கு வந்துடுவார். நாங்கள் 8:00 தான் வருவோம். ஆனால் வந்தோடனே, சீன் பேப்பர் வந்தோடனே, அவரை பார்த்த உடனே அவருக்கு க்ளோஸ் ஆரம்பிச்சிடலாம். 8:30 ஆரம்பிச்சிடலாம். 8:30 வந்து ஷார்ட் வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தர் கேரக்டரு. ஆனால் ஷார்ஃப் 9:00 போயிடுவார். அதுக்குள்ளே நீ எத்தனை சீன் எடுத்தாலும், எவ்வளோ பண்ணாலும், எத்தனை பேர் கூப்பிட்டாலும், மாற்றி மாற்றி கூப்பிட்டுட்டே இருந்தாலும் வந்து அழகாக நடிச்சு கொடுப்பாரு. அவரால் ஒரு சிக்கலுமே கிடையாது. அவர் எங்களுக்கு வந்து
சீனுக்குள்ளே இருக்கிற அவர் அவரை நடிப்பை பார்த்து மற்ற எல்லா பேருமே வந்து ப்ரொவோக் ஆகி நான் நல்ல நடிகருக்கு ஒரு கிரியை வைக்க இருப்பார். அதோட அனுபவம், அந்த அனுபவத்தை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிறந்த நடிகர். அதுக்கப்புறம் அவருக்கு மனைவியாக நடிக்கிற செண்பகம் சிவரஞ்சனி 8:30 ஸ்டார்ட் வச்சலாம். அவங்களுக்கு பிரம்மாண்டமாக நடிப்பாங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது வந்து அதிகபட்சம் 3 வருஷம். இந்த சீன் முடியுது, அந்த அடுத்த சீனு காஸ்டியூம் 3 நிமிஷத்தில் டக்குனு மாற்றிட்டு வந்துடுவாங்க. சீன் முடிஞ்சோடனே அடுத்த சீனுக்கு இவங்களை வச்சு நம்ம க்ளோஸ் ஆரம்பிச்சிடலாம். அந்தளவுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சிறந்த நடிகை அவங்க அப்படி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை. இன்னொன்று, அவங்களோட எந்த ஈகோவும் கிடையாது. இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது அவங்களுக்கு, ஈகோவே கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச நடிகை இதில். அடுத்த இதில் ஹீரோயினை பண்ணுற பாரதி ஸ்ருதிகா, இவங்க நான் திருமண சாட ஒர்க் பண்ணும்போது நாகாசுரம் அதில் அவங்க தான் ஹீரோயின். கிட்டத்தட்ட 1000 விசோட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்த பழக்கம், அப்போ இருந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இப்போயும் அவங்ககிட்ட என்கிட்ட நடந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர், மிக சிறந்த நடிகை. இவங்க இந்த தொடரில் நாகியாக கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், பிடிச்ச நடிகை. அப்புறம் இந்த தொடரில் ஹீரோ பண்ணுற புவியரசன், அவர் பேர் ஆரியன். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பழைய நடிகர் SSR இருக்கார்ல, அவருடைய பேரன். உருவம் கூட பார்த்திங்கன்னா அவர் மாதிரி தான் இருப்பார். சிறந்த நடிகர். அவங்க தாத்தா மாதிரி தமிழ் பேசுகிறது சரி, தாத்தா மாதிரி டெடிக்கேட்டும் சரி, ரொம்ப அழகாக அப்ரோச் பண்ணுற ஒரு நடிகர். சிறப்பாக இதில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணி கொடுப்பார். இப்படி இதில் வந்து தொடர்ந்து கோமதி அப்படிங்கிறவங்க வந்து வில்லியாக நடிச்சிட்ருக்காங்க. அவங்க சிறந்த ஆர்டிஸ்ட். அவங்க இந்த சீரியலில் வந்து மைண்ட் வாய்ஸ் அப்படின்னா அது அவங்கள்ட்ட நிறையா வைப்பாங்க. நேரடியாக சொல்ல முடியாத வாய்ஸை வந்து டைலாக் வந்து அவங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் வச்சுருவோம். சிறப்பாக நடிச்சு கொடுக்குறாங்க. அவங்க நல்லா நடிப்பாங்க, பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் இந்த தொடரில் வந்து பல பல ஆர்டிஸ்ட் எல்லா பேரும் நான் இருக்காங்க, நல்லா நடிச்சு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க திறமை வந்து எக்ஸ்போஸ் தரமாக தான் சீன்ஸ்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இதோட நான் முக்கியமாக இந்த தொடரை தயாரிக்கிற ஆரஞ்சு ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மனைவின்ற தொடர் வந்து சிஜி பாஸ்கர் சார் ஒர்க் பண்ணும்பொழுது அவங்க ஸ்டுடியோவில் தான் வந்து நாங்கள் எடிட்டிங் ஆரம்பித்தோம். இப்போ அவங்க ப்ரொடக்ஷன்லேயே வந்து நான் தொடர் பண்ணுறேங்கிறது எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அதனால் எனக்கு நான் இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நான் நடிச்சில் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.